என்றும் இனியவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். எம்பிஏ சேர்றதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நான் படிக்கணும் சார், சார் ஆன்லைன் மோடு நல்லதா அல்லது டிஸ்டன்ஸ் மோடு நல்லதா, அதே போல் டிஸ்டன்ஸ் மோடோ அல்லது ஆன்லைன் மோடோ இருந்ததுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா சார், எந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் இல்லை, அதே போல் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத பற்றி என்னோட இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இன்னும் கூட வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எம்பிஏன்னாக்கா சார் முதல்ல ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க அதுதான், நிச்சயமாக அது வேலிட் தான். த்ரோ அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுனாலும் இந்த எம்பிஏ சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான். இந்தியா முழுக்க, அப்ராடு முழுக்க எந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு இருக்குதோ அதை தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எம்பிஏவுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எம்பிஏவுக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய அழகப்பா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் கிடையாது, டைரக்ட் அட்மிஷன்ஸ் தான், தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதே போல் எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எங்களோட எல்எஸ்சி சென்டர் வழியாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் எம்பிஏ அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டி எதுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் தெளிவாக எம்பிஏ எந்த பிரான்ச்சு என்ன மாதிரி படிக்கலாம், எப்படி சிலபஸ் இருக்கணும், உங்களுடைய சிலபஸ் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கா, உங்களோட ஜாப்புக்கு ரிலேட்டடாக இருக்கா, அதே போல் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ், அதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இது கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த எம்பிஏ படிக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். ஸோ அதனால தான் எம்பிஏ அப்படிங்கிறத எளிமையாக எடுத்துக்காம இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த பிரான்ச் தான் படிக்கணும், இப்படி நம்ம வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை வந்து என்னோட பேசி தெரிஞ்சுக்கலாம். 9994386711 அப்படிங்கிற அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்மிஷன்ஸை வந்து நம்ம பெறலாம். ஸோ அதனால் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதனால் ஸ்டடீஸ் முழுக்க அந்த எம்பிஏனுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் எங்களால் அட்மிஷன்ஸு, அதே போல் அந்த ஃபாலோஅப்பு, அதே போல் யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து எளிமையான முறையில் உங்களுக்கு பெற்றுத்தர முடியும். ஸோ அதனால் அரேஸ் ஹையர் ஸ்டடீஸை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இப்போ துவங்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ கொரோனா சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால இந்த டேட் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் முன்கூட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே வந்து ஐடி கார்டு புக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ரஷ்அப் ஆகும்போது அந்த புக் கிடைக்கிறதோ அல்லது ஐடி கார்டு கிடைக்கிறதோ டிலே ஆகலாம். ஸோ அதனால் முன்கூட்டி யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எளிமையாக எங்களால் பண்ணித்தர முடியும். தாராளமாக என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.